சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். போன வீடியோல நம்ம தமிழ் சினிமாவில இருக்கக்கூடிய முஸ்லிம் மதத்தை சேர்ந்த நடிகைகள் யார் யார் அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அதே மாதிரி நடிகர்கள் யார் யார் நம்ம தமிழ் சினிமாவில முஸ்லிம் நடிகர்களா இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சினி சமூகம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது நடிகர் ஆர்யா. இவருடைய உண்மையான பெயர் ஜம்ஷத் சேத்ரகாத். இவர் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரதுக்கு முன்னாடி தன்னுடைய பெயரை ஆர்யா அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாரு. அடுத்தது நடிகர் ராஜ்கிரண். இவருடைய உண்மையான பெயர் மொய்தீன் அப்துல் காதர். இவர் சினிமாவுக்காக தன்னுடைய பெயரை ராஜ்கிரண் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிட்டாரு. அடுத்தது நடிகர் சலீம் கவுஸ். இவர் நிறைய திரைப்படங்கள்ல வில்லனா நடிச்சிருக்காரு, வேட்டைக்காரன் திரைப்படத்துல நடிச்சிருப்பாரு. அடுத்தது நடிகர் ஷாம். இவருடைய உண்மையான பெயர் ஜம்ஷுதீன் இப்ராஹிம், அதை சுருக்கி ஷாம் அப்படின்னு வச்சிருக்காரு, சினிமாவுக்காக வச்சிருக்காரு. அடுத்தது நடிகர் அஜ்மல் அமீர். இவரும் ஒரு முஸ்லீம். அண்ட் இவர் பார்த்துட்டீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு மூணு லாங்குவேஜஸ்லயுமே நிறைய குணச்சித்திர வேடம், வில்லன், நடிகர் அப்படின்னு நடிச்சிட்டு வராரு. அடுத்தது நடிகர் ரோஷன் பஷீர். இவரை நீங்க பைரவா திரைப்படத்துல நம்ம தளபதி கூட பாத்திருப்பீங்க. அடுத்தது நடிகர் சமீர் தத்தானி. குட்டி படத்துல ஹீரோவா, அதாவது செகண்ட் ஹீரோவா பண்ணிருப்பாரு. நடிகர் சத்யா. ஆர்யா அவங்களுடைய பிரதர் தான் சத்யா அவர்கள். அப்கோர்ஸ் இவரும் முஸ்லீம். இவருடைய உண்மையான பெயர் ஷாஹிர். அடுத்தது நடிகர் மன்சூர் அலிகான். இவரை பத்தி சொல்லவே வேண்டாம், பல திரைப்படங்களும் நடிச்சிருக்காரு. அடுத்த நடிகர் அப்பாஸ். அடுத்தது நடிகர் ரியாஸ் கான். நடிகர் கொச்சின் ஹனிஃபா, இவர் இப்ப இல்ல, இறந்து போயிட்டாரு. அண்ட் நடிகர் மம்முட்டி மற்றும் அவங்களுடைய மகனான துல்கர் சல்மான், இவங்களும் முஸ்லீம். நடிகர் ரஹ்மான். நடிகர் நாசர். அடுத்தது நடிகர் ஜெயம் ரவி. இவர் முஸ்லீமா அப்படின்னு கேட்டா கிடையாது, பட் இவங்களுடைய அப்பா வந்து முஸ்லீமா இருந்திருக்காரு, அவருடைய பெயர் முகமது. பட் அதுக்கப்புறமா ஹிந்துல கன்வெர்ட் ஆகியிருக்காரு. அடுத்தது நடிகர் கராத்தே ராஜா. இவரும் பாத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லீம்ல கன்வெர்ட் ஆகியிருக்காரு. நடிகர் குரலரசன். இவர் குழந்தை நட்சத்திரமா பல திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. இவர் ஒரு இசையமைப்பாளரும் கூட, சிலம்பரசன் அவங்களுடைய பிரதர். இவர் பாத்துக்கிட்டீங்கன்னா கன்வெர்ட் ஆயிட்டாரு முஸ்லீமுக்கு. அடுத்தது இசையமைப்பாளரான யுவன் சங்கர் ராஜா. இவருமே முஸ்லீமா கன்வெர்ட் ஆகி முஸ்லீம் திருமணம் பண்ணிருக்காரு. அண்ட் லாஸ்ட் நம்ம பார்க்க போறது இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான். இன்ஃபேக்ட் நடிகர் ரஹ்மான் அவங்களுடைய வைஃபோட அக்காவை தான் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் திருமணம் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். சோ இவர் இந்தியா லெவல்ல, ஏன் வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மியூசிஷியன். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முஸ்லிம் பிரபலங்கள் யார் யார் அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.